வணக்கம். இன்னைக்கு ரெக்கார்ட் பாக்ஸில் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்தி. இன்னைக்கு பார்க்க போகிற பேண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயன் மெய்டன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இல்லை எட்டி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எல்லார் ஹார்ட்ஸையும் ஸ்டீல் பண்ண ஒரு கேரக்டர். பயங்கரமான ஒரு மெட்டல் ரசிகராக இருப்பார். ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அயன் மெய்டன் தான் இருக்கும். இந்த பேண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அயன் மெய்டன் அப்படின்றவங்க வந்து டார்ச்சர் டிவைஸ், அதாவது மேன் இன் தி அயன் மாஸ்க். ஸ்டீவ் ஹாரிஸ் அப்படின்ற ஒரு பேஸ் கிட்டாரிஸ்ட். அதாவது பெருசாக ஒரு இது இருக்கும், உள்ள உள்பக்கம் சாத்தினா ஃபுல்லாக முள் இருக்கும். மெடிவல் டைம்ஸில் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க போல. அது பேஸ் பண்ணி தான் அயன் மெய்டன் அப்படின்ற பேண்ட் ஆரம்பிச்சு நிறைய லெவல் ஆஃப் ஆடிஷன்ஸ் நடத்தி நிறைய லைன்அப் சேஞ்சஸ் பண்ணி 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 ஒரு லைன்அப் செட் ஆச்சு. பார்த்தோம்னா ப்ரூஸ் டிக்கின்சன் அப்படின்றவர் தான் வோக்கல்ஸ். ப்ரூஸ் டிக்கின்சன்றவர் வேற லெவல் எனர்ஜி. அவரை பத்தி டீடைல்டா பார்ப்போம். அவர் பயங்கரமா மல்டி டேலண்டட் பர்சன். அவர் ஸ்டீவ் ஹாரிஸ் வந்து சொன்ன மாதிரி அவர் பேஸ் வாசிக்கிறவர். கிட்டாரிஸ்ட் வந்து மூணு கிட்டாரிஸ்ட் இருந்தார், ஆட்ரியன் ஸ்மித், ஜானிக் ஜர்ஸ், அப்புறம் டேவ் முரே. ட்ரம்மர் நிக்கோ மெக்பிரைன் அப்படின்னு ஒருத்தவர் தான் ட்ரம்மர். அயன் மெய்டன் அப்படின்றவங்க வந்து 80s அந்த டைம்ல மியூசிக் எவால்வ் ஆகிட்டு இருந்த டைம், மெட்டல் அப்படின்றது ஆரம்பிக்கிற டைம். எல்லா பேண்டும் வந்து ஓகே எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம ஏதாவது பண்ணலாமா கரெக்டாக ஒரு வாரில் போனால் யார் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றிலாம் ரொம்ப அந்த ஃபீலிங் அப்படியே கேப்சர் பண்ணி எழுதியிருப்பாங்க பாட்டில். ஸோ இது ட்ரூப்பர் அப்படின்ற பாட்டு அயன் மெய்டனோடது. அயன் மெய்டனுடைய மெயினான விஷயம் என்னன்னா தே ஆர் நோன் ஃபார் கிட்டார் ஹார்மனி. அதாவது ஒரு கிட்டார் ஒரு பார்ட் வாசிக்கும், இன்னொரு கிட்டார் இன்னொரு பார்ட் வாசிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ்டாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு ஆட் பண்ணுறப்போ அந்த எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபைண்டாக எலிவேட்டடாக இருக்கும். வெறும் ஒரு கிட்டார் மட்டும் கேட்டால் கிளீனாக ஓகே ஒரு பார்ட் மட்டும் போகுது, இன்னொரு கிட்டார் கேட்குறப்போ அது பாட்டை கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். கிட்டார் ஹார்மனி வந்து அயன் மெய்டன் ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் இன் கிட்டார் ஹார்மனி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்களோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நிறைய மியூசிஷியன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அயன் மெய்டன் வந்து நிறைய இடத்துக்கு டூர் பண்ணியிருக்காங்க. ஹால் ஆஃப் ஃபேம், எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா ஹால் ஆஃப் ஃபேம்லயும் இருக்காங்க. ஒரு ஜெனரேஷன், ஒரு என்டையர் ஜானரே வந்து இன்ஸ்பயர் பண்ணி மெட்டலையே உருவாக வச்சதுக்கு ஒன் ஆஃப் தி எர்லியர் ஸ்டேஜஸ்னா அயன் மெய்டன் தான் சொல்லலாம். சோ அந்த பாயிண்ட்ல பிரிட்டன்ல இங்கிலாந்து அந்த சைடுல ஃபுல்லா நியூ வேவ் ஆஃப் பிரிட்டிஷ் மெட்டல் அப்படின்ற ஒரு உருவாச்சு. ஜூடஸ் பிரீஸ்ட் இவங்க நியூ வேவ் ஆஃப் பிரிட்டிஷ் மெட்டல்ல தான் வருவாங்க. ஒரு என்டையர் ஜானரே இன்ஸ்பயர் பண்ணி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த ஸ்டைல எடுத்து வாசிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தவங்க. அவங்களோட சாங்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. இவங்க ரொம்ப பெருசா ஆயிட்டாங்க அப்படின்றத டாக்குமெண்ட் பண்றதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு படம் ஒன்று இருக்கு, லைட் 666 அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பார்க்கணும். லைட் 666 சொல்றப்ப அந்த கனெக்ட்க்கு திருப்பி வரேன். ப்ரூஸ் டிக்கின்சன் அப்படின்றவர் வந்து பயங்கரமான எனர்ஜி உள்ள ஒரு ஃப்ரண்ட் மேன். வெறும் வோக்கலிஸ்ட் நான் சொல்ல மாட்டேன், ஃப்ரண்ட் மேன் சொல்லுவேன். ஃப்ரண்ட் மேன் தூக்கி ஒரு பேண்டை நிறுத்துறா. க்ரௌட் புல்லிங் விஷயம் எல்லாம் அவருக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஆள். ஃப்ரெடி மெர்க்யூரி பத்தி எல்லாம் சொல்லிருப்பேன், க்ரௌடே வந்து பாட வச்சாரு அப்படின்ற மாதிரி. ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு பாட்டு இருக்கு ஆஃப் த டார்க் அப்படின்னு சொல்லிட்டு, அது ராக் இன் ரியோ அப்படின்ற ஒரு லைவ் ரெக்கார்ட் பண்ண வெர்ஷன் இருக்கு. இதுலயுமே எல்லாத்துலயுமே இருக்கும், ஸ்பாட்டிஃபை எல்லாத்துலயுமே. நான் வந்து அந்த ஸ்டுடியோ வெர்ஷனை கேட்டதை விட அந்த லைவ் வெர்ஷன் நான் கேட்டதுதான் ரொம்ப ஜாஸ்தி. அந்த லைவ் கேட்டா அது அயன் மெய்டன் பாட்டு கேட்டா ஒரு நம்மளுக்கே தெரியாம ஒரு ஸ்ட்ரெங்க் வரும். அதுதான் அயன் மெய்டன் அப்படின்னு சொல்லலாம். தி ஃபியர் ஆஃப் த டார்க் வந்து ராக் இன் ரியோ வெர்ஷன் கண்டிப்பா கேட்டு பாருங்க. Fear of the Dark அப்படின்ற பாட்டு. ராக் அண்ட் ரியோவில் பேசிக்காக என்ன நடக்கும், ப்ரூஸ் டிக்கின்சன் ஒரு எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு எண்ட் ஆஃப் ஸ்டேஜ் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருப்பார். ஃபுல்லாக அந்த ஃப்ளாக் வச்சுக்கிட்டு ட்ரூப்பர்லாம் வாசிக்கிறப்போ ஃபுல்லாக ஒரு சோல்ஜர் மாதிரி ஒரு இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ளாக் எடுத்துகிட்டு ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டு ஓடிட்டு அப்படியே வேவ் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த எந்த எனர்ஜிலாம் பார்த்து என்னடா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ரூஸ் டிக்கின்சன் வந்து சிங்கர் மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்டர், ஒரு ரைட்டர், ஒரு பைலட் அண்ட் ஒரு ஃபென்சிங் எக்ஸ்பர்ட். ஃபென்சிங் அப்படின்னா ஸ்வோர்ட் வந்து ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வளை அதை வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபென்சிங்
சிங்கிங்கில் அவர் ஒரு சாம்பியன். வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. அயன் மேடன் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரூப்பர், அந்த ட்ரூப்பர்ன்ற பாட்டு, ட்ரூப்பர் அப்படின்னு ஒரு பியர் இதுவே ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிட்டனில் போயிட்டு இருக்கு அப்படின்னு. தவிர ஒரு சில பாட்டு நோட் வர்த்தியான பாட்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஹாலோட் பி தை நேம் அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிட்டார் ஹார்மோனியாக இருக்கட்டும், ஒரு ஜென்ரேஷனுக்கே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்த ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். வேஸ்டட் இயர்ஸ், வேஸ்டட் இயர்ஸோடைய லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுதான் வேஸ்டட் இயர்ஸ் அப்படின்ற பாட்டு. ஸோ வேஸ்டட் இயர்ஸ் வந்து, ஸோ அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ஆல்வேஸ் சர்ச்சிங் ஃபார் தோஸ் வேஸ்டட் இயர்ஸ். அது காலம் கடந்து போயிருச்சு, அதை நினச்சிக்கிட்டே வருத்தப்படாத, இனிமே இருக்கிறது தான் கோல்டன் டைம் அப்படின்றது வந்து லிரிக்ஸில் போட்டு எழுதியிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அயன் மேடன் வந்து ரொம்ப லிரிக்கலாகவும் லிரிக்ஸ்லாம் பிடிச்சி நீங்கள் பாட்டு கேட்குறீங்கன்னா அயன் மேடனோட லிரிக்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அயன் மேடன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மெட்டல் மியூசிக் எழுதினாலும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் அப்பீல் ஆச்சு அவங்களோட மியூசிக். அது வந்து ஒரு நல்ல மியூசிஷியன், அது ஒரு பயங்கரமான ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்ற ஆல்பம் 20 மில்லியன் காப்பீஸ் போச்சு. அது வந்து தட்ஸ் தேர் மோஸ்ட் சோல்டு ஆல்பம். நிறைய ஸ்ட்ரேஞ்சர் இன் ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட், சம்வேர் இன் டைம், சம்வேர் இன் டைம்ல தான் அந்த வேஸ்டட் இயர்ஸ் பாட்டெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பயங்கர செல்லிங் ஆல்பம்ஸ். கடைசியா முக்கியமா சொல்லணுன்ற விஷயம் என்னன்னா, அயன் மேடன் இல்லைன்னா இன்னைக்கு மெட்டலே இந்த லெவலுக்கு எவால்வ் ஆயிருக்குமா அப்படின்ட்டு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டா கூட ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க, செஞ்சுட்சு அப்படின்னு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுவுமே மக்களால் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணப்பட்டு நல்ல ரிசப்ஷன் இருந்துச்சு. ப்ரூஸ் டிக்கின்சன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு இருக்காரு. ஒரு இன்டர்வியூவர் வந்து ஏதோ கேட்டிருக்காங்க, சார் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏதாவது உண்டா, எப்போ நீங்கள் ரிட்டையர் பண்ணலான்னு இருக்கீங்க. ரிட்டையர்மெண்ட் அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, வாய்ப்பே இல்லை, கடைசி வரைக்கும் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நின்றுட்டு இருக்காங்க. ரெகுலராக அவங்க சாங்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. இதுதான் அயன் மேடனுடைய லெகசி. இந்த டைம் ஷார்ட் டைம்குள்ளே இவ்வளோ சொல்ல முடிஞ்சது. திஸ் இஸ் ஸ்டார்டட் தீக்ஷித் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஃப்ரம் அனதர் எபிசோட்.